மகன் விட்டு சென்ற மக்கள் பணியை தொடர விரும்புவதாக ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதியில் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு எஸ்டிபிஐ கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய இளங்கோவன், ஒன்றிய அமைச்சராக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலும் இடைத்தேர்தலில் போட்டியிடுவதை குறைத்து மதிப்பிட்டதில்லை என்றார். மக்கள் பணி செய்ய வேண்டும் என்பதே தன் நோக்கம் என்ற அவர், கலெக்டராக இருந்தாலும் பியூனாக இருந்தாலும் சிறப்பாக பணியாற்றுவேன் என உறுதியளித்தார். எல்லை பொறுத்தவரையில் ஒரு கலெக்டரால் செய்ய முடியாத விஷயங்களை ஒரு பியூனால் செய்ய முடியும். கலெக்டராக இருந்தவன் பியூனாகவும் இருக்கலாம். என்னுடைய கொள்கை என்பது மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். கலெக்டர் என்றால் மேஜை மீது உட்கார்ந்து கொண்டு பேப்பரையும் பேனாவையும் வைத்துக்கொண்டு நாம் சேவை செய்ய முடியும். பியூனாக இருந்தால் மக்களில் ஒருவனாக இருந்து மக்களோடு மக்களாக இருந்து சேவைகள் செய்ய முடியும். ஆகவே எனக்கு இரண்டும் ஒன்றுதான். அண்ணாமலையின் கேள்விக்கு பதில் சொல்ல விரும்பவில்லை என இவிகேஎஸ் இளங்கோவன், மாற்றி மாற்றி பேசும் போக்கினை சீமான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.